இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து மேடைகளில் சொல்லி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். இது சிறுபான்மை மக்களுக்கான அரசு, இது சிறுபான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின்னு அவர் தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் கூட இந்த எம்ஆர்ஜின்னு சொல்லக்கூடிய மேஜர் ரிப்பேர் கிராண்ட் அப்படிங்கிறதுக்கு கூட, அதாவது பழுதடைந்த மசூதிகளை புனரமைக்கிறதுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு 5 கோடியாக இருந்த அந்த நிதி ஒதுக்கீடு, அப்புறம் திமுக வந்த பிறகு சென்ற ஆண்டில் வந்து அதை 1 கோடி இன்க்ரீஸ் பண்ணி 6 கோடியாக கொடுத்துட்ருங்க. இந்த ஆண்டுலேருந்து அதை 10 கோடியாக அதை வந்து அதிகரிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இப்போது சமீபத்தில் கூட நாகூரில் வந்து அந்த சந்தனக்கூடு விழா நடந்தது, அதுக்காக அரசு சார்பிலிருந்து 45 கிலோ அந்த சந்தன மரங்களை கொடுத்துருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக திருப்பூரில் கூட ஒரு சட்டவிரோத பள்ளிவாசல் ஒன்று வந்து அமைஞ்சிருந்தது. கடந்த 10 வருஷமாக அது வந்து அங்கே இயங்கிகிட்ருக்கு, மகாலட்சுமி நகர் திருப்பூரில். அது வந்து சட்ட போராட்டம் நடத்தி அப்புறம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து கோர்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அது மிகப்பெரிய அந்த போராட்டமெல்லாம் நடந்து அதை சீல் வச்சுருந்தாங்க. இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நான் கேட்க வர்ற கேள்வி இதுதான். நாகை மாவட்டத்தில் வந்து வலிவளம் தேசிகர் பாலிடெக்னிக்ங்கிற ஒரு அந்த பாலிடெக்னிக் காலேஜ் பக்கத்தில் அந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு தர்கா ஒன்று அங்கே இயங்கிட்டு இருந்திருக்கு. அந்த தர்காவை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பார்ட்டிஷன் போட்டு திடீர்னு அங்கே ஒரு பார்ட்டிஷன் போட்டு ஒரு பள்ளிவாசல் திறந்திருக்காங்க. கடந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து அங்கே தொழுகைகளும் அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த திடீர் பள்ளிவாசலினுடைய வரவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மிகவும் ஆபத்தானது. யாருக்கு? நமக்குங்கிறத விட, அதாவது இந்துக்களுக்கு என்பதை விட, பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கே பல இடங்களில் பிரச்சனையாக ஆகி வருகிறத தான் நாம் பார்க்குறோம். சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருச்சியில் பித்தத் மாநாடு அப்படின்னு, என்னென்னா மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு, இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறோம் அப்படின்னு. இதற்கு முன்பாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஷிர்க் ஒழிப்பு மாநாடு. ஷிர்க் ஒழிப்பு அப்படின்னு என்னடான்னா, தர்கா வழிபாடு அதெல்லாம் கூட ஷிர்க்கு தான், கடவுளுக்கு இணையாக யாரும் இல்லை, அதனால் இந்த தர்கா வழிபாடு கூடாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் போன்ற அடிப்படைவாத அமைப்புகளுடைய ஒரு ஓங்கிய குரல். அவங்களுக்கு பல இடங்களிலே லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த அமைப்பில் இருக்கிறதுனால, வயது முதிர்ந்தவர்கள் பல பேர் அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தில் இருக்கலாம், பாரம்பரிய இஸ்லாமியர் இருக்கலாம், அவங்க வந்து சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அவங்க மசூதிக்கு போயிட்டு தொழுக பண்ணிட்டு வந்துட்டுருக்கலாம், ஆனால் தர்காவும் கூட போயிட்டுருக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் ஒரு வழிபாட்டு முறையை ஃப்ரேம் பண்ணுறாங்க. இப்படி வழிபாடு செய்வது தான் இஸ்லாத்திற்கு வந்தது, காரணம் இது அரேபியாலெல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து இந்த மண் சார்ந்து இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. குறிப்பாக நீங்கள் சொல்கிற இந்த சந்தனக்கூடு இப்படி அங்கே தேர் பவனி நடக்கிறது மாதிரி நீங்களும் இங்கே பண்ணுறது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது நம்மளுடைய வழிபாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதது, இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும், இது போன்ற மூட நம்பிக்கைகள்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் இவங்க வந்து பெரிய அளவில் பிரச்சாரம் செய்தார்கள். ஒன்றும் சொல்லப்போனால் அந்த பிரச்சாரம் இந்துக்களுக்கு எதிராகவும் தான் இருந்தது. நீங்களும் பார்க்குறீங்க, அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி வலியுறுத்தி கண்டனமாக பல இடங்களில் போஸ்டர்கள் வித்தது, அவங்க டிஸ்பிளே வச்சுருந்ததெல்லாம் பார்த்தோம். இதை இப்படியெல்லாம் நடக்கும் தெரிந்து தான் அங்கே இருக்கக்கூடிய பாஜக புகார் கொடுத்தது, கல்யாணராமன் தலைமையில் கொடுத்தாங்க. ஆனாலும் கூட இந்த விடியா அரசு அதுக்கு அனுமதி கொடுத்தது அந்த மாநாட்டிற்கு. அதற்கு பிறகு இப்போ என்னென்னா, அவங்க மேலெலாம் கேஸ் போட போகிறாங்க. அது வந்து நாம்கேவாஸ், அது வந்து இந்த கேஸும் பெரிய அளவில் அடுத்த கட்ட நகர்வுக்கு எதுவும் போகாது, கண் துடைப்பு. ஆனால் அந்த இடத்த வாங்கி கொடுத்து ஜாயிண்ட் அக்ரிமெண்ட், அந்த தனியார் இடத்துலேருந்து இடத்த வாங்கி அந்த இடத்துல மாநாடத்துக்கு யார் உதவுனா, திமுக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் கே என் நேரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ எதுக்கு இந்த விஷயம்லாம் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நீங்கள் இது போல் இல்லீகலாக திடீர்னு ஒரு மசூதி வருது, இதன் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வியாக இருக்குதுன்னு நான் இப்போ நினைக்கிறேன். இது எப்படி நடவடிக்கை எடுக்கும்? ஏன்னா இது போன்ற ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பிற்கு அவங்க இடமே வாங்கி கொடுக்குறாங்க மாநாடு நடத்துறதுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்ட்டிஷன் பண்ணிட்டாங்க, இது வந்து நாகப்பட்டினம் நாகூர் போகும் மேலான சாலையில் இது அமைஞ்சிருக்கு. அங்கே பக்கத்தில் வலிவளம் பாலிடெக்னிக், தேசிகர் பாலிடெக்னிக் இருக்குது, பாரம்பரியமான ரொம்ப வருஷத்திய பாலிடெக்னிக். பக்கத்திலே கோயில் இருக்குது, அம்மன் கோவில் ஒன்று இருக்குது இருக்குது. இப்போ என்னென்னா, தர்கா இருக்குது, இந்த தர்கா வழிபாடை அகற்ற வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அடிப்படைவாத இஸ்லாமியர்களாக மாற்றக்கூடிய வகையில்
மற்ற அடிப்படைவாத அமைப்புகளுடைய மசூதிகள்லாம் அங்கே வருவதற்கான ஏற்பாடோ அப்படிங்கிறது பார்க்குறோம். ஏற்கனவே அங்கே நைஸ்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலுக்கு பின்பு பக்கமாக ஒரு தோப்பு இருந்தது. அந்த தோப்பில் பல பயங்கரவாத அமைப்புகளை சார்ந்தவர்கள்லாம் அங்கே அப்பொழுது கூடுவது, திட்டங்கள் தீட்டுவது, இப்படிப்பட்ட புகார்கள் எல்லாம் ஏற்கனவே அந்த இடத்துல இருந்திருக்கு. இப்போ அந்த இடத்துல ஏற்கனவே பாரம்பரியமாக இருந்த தர்கா வழிபாடை இழுத்து மூடிட்டு இப்பொழுது பக்கத்திலேயே மசூதி வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு சின்னதாக ஒரு கடை வந்தது, இங்கே கடை தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வெளியிலேருந்து வரவங்க எப்போயாவது தங்கிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றி இப்பொழுது அதை மசூதியாக மாற்றுகிறார்கள். இதே போன்ற விஷயத்தான் பார்க்குறோம் வேலூரில் பஜாரில். இது வந்து ஒரு சின்ன ஐஸ் கடை தான் அங்கே அப்படின்னு வெளியில் ஐஸ் கடைன்னு காட்டிட்டு உள்பக்கமாக அதை மசூதியாக கட்டியதை பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது ஒரு பர்மிஷன் இல்லாமல் இல்லீகலாக திருப்பூரில் கட்டினது. இது கோர்ட்டே வந்து இதை அகற்ற வேண்டும் என சொன்ன பிறகும் கூட அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் திமுக எம்எல்ஏ செல்வராஜு அதற்கு ஆதரவாக இதை அகற்றினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அவர் முதல்வருக்கே கடிதம் எழுதிய அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். ஆகவே இந்த விடியா அரசு இஸ்லாமியர்கள் குறிப்பாக சிறுபான்மையினர்கள், ஏன்னா அந்த சிறுபான்மையினர் ஆணையத்து தலைவர் பீட்டர் அல்ஃபோன் சொல்கிற பண்ணுறாரு பல இடங்களில் வந்து சர்ச்சு கட்டுறதுக்கு இதே போல் மசூதி கட்டுறதுக்கு கோரிக்கை வந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் வந்து இதுக்காக பர்மிஷன் கொடுப்பதில் பெரிய அளவு நெருக்குதல் கொடுக்கக்கூடாது, இந்த வருவாய் துறை சார்பாக நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ரொம்ப நெருக்குதல் கொடுக்கக்கூடாது, நாங்கள் எங்கெங்கெல்லாம் கட்டணும்னு நினைக்கிறோமோ அது வெதர் இட்ஸ் இல்லீகல் ஆர் லீகல் நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கான அந்த ஏற்பாடு, அதுக்காக தான் அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். இப்பொழுது இப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்? மதுரையில் நடந்த அந்த கிறிஸ்துவர்கள் பெந்தகோஸ்தே மாநாட்டில் இவர் கலந்து கொள்ளும் பொழுது ஸ்டாலின் சொன்னது, நீங்கள் ஆணையிடுங்கள் உங்களுக்கு செய்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோங்கிறார். ஸோ ஒரு பக்கம் கிறிஸ்துவர்களுக்கு, இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் இது போன்ற இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ் அங்கங்கே வருது, அவர்களுக்கு ஆதரவாக சிட்டிங் எம்எல்ஏ திமுகவோட எம்எல்ஏ ஆதரவாக களத்திலே இருக்கிறார், அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் சொல்லும் பொழுது எங்கள் கட்சியில் 90% இந்துக்கள் இருக்காங்கன்னு, ஆனால் அந்த இந்துக்கள் கோபாலபுர அடிமைகளாக இருப்பதனால அவன் எதுக்குமே அவனை போய் கேட்க மாட்டான். அவனுக்கு வந்து பிப்பிராஞ்சி காசு திருடி திங்கணுமேங்கிற தேர்தலில் அவனுக்கு இந்து மதத்தை அவங்களுடைய தலைவரே அவ்வளோ கேவலமாக பேசினா கூட அவன் அப்படியே ஒழிச்சு போட்டுட்டு அவன் அடுத்த வேலையை பார்ப்பான். நமக்கு 4 காசு கிடைக்குதா அதுக்கு அந்த கட்சியில் இருப்போம் அப்படின்னு தான் நினைப்பாங்க, அவனுக்கு உணர்வு கொஞ்சமும் இருக்காது. ஸோ அதனால் திமுகவில் இருக்கக்கூடிய இந்து நீ வந்து விழித்தழு, நீ உங்கள் கட்சியில் இப்படியெல்லாம் உங்கள் முதல்வர் செயல்படுகிறாரே உங்கள் அரசு இப்படியெல்லாம் இருக்குன்னா அவனுக்கு சொரணை வருமா வராதான்னு நமக்கு தெரில. ஆனால் அந்த ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த இந்துக்களும் கிளர்ந்து எழுந்தால் இது போன்ற விஷயங்களில் நமக்கு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய என்ன விஷயம்னா இப்பொழுது ஏரியை ஆக்கிரமித்திருக்காங்க, நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கடகடன்னு ஒரு 200 மேற்பட்ட கோயில்களை இடித்தாங்க. இப்போ இது வந்து இல்லீகல் மாஸ்க்னு சொல்கிறாங்க, சரியா? இப்பொழுது அந்த மசூதியை இடிப்பதற்கு இந்த அரசு முன் வருமா? அந்த தைரியம் இருக்கிறதா? அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெவென்யூ தாசில்தாராக இருக்கட்டும், அங்கே கூடிய மாவட்ட ஆட்சியராக இருக்கும், அவருக்கு இந்த தைரியம் உண்டா அப்படிங்கிறதான் நம்ம கேள்வி. ஏற்கனவே நம்ம அந்த நாகப்பட்டினம் எப்படி இருக்குன்னெலாம் பார்த்துருக்கோம். ரம்ஜான் நேரத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியிலேயே மத்தியானத்துக்கு மேலே ஸ்கூல் கிடையாது அப்படின்னாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்து, ஏன்னா பிரதானமாக அங்கே படிக்கிறது இந்து மாணவர்கள், எங்களுக்கு எதுக்கு இங்கே லீவ் விடுறீங்க மத்தியானம், இல்லை ரம்ஜான் அப்படின்னு இல்லை ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு அந்த மக்கள் கேட்கும் பொழுது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜமாத்துக்கிட்ட போய் பர்மிஷன் அங்கே இருக்கக்கூடிய கல்வி அலுவலர் சொன்னாங்க. அவங்க கேட்டால் அதில் ஒரு ஜமாத்து வந்து என்ஓசி கொடுத்துட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் நடத்திக்கலான்னு. ஆனால் நீ ஏன் என்ஓசி கொடுத்த அப்படின்னு சொல்லி அந்த ஜமாத்தை அருகில் இருக்கக்கூடிய மற்ற அடிப்படைவாத அமைப்புகள் கைக்குள்ளார போன அந்த ஜமாத்தெல்லாம் அவரை மிரட்டியதெல்லாம் நாம் பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியது தான் நாகப்பட்டினம் மாவட்டம். அங்கே இப்பொழுது யார் எம்எல்ஏவாக இருக்கிறா? பிசிஐ சேர்ந்த ஆளுர் ஷானவாஸ் போன்றவர்கள். இவர்கள் எப்படிப்பட்ட சித்தாந்தம் கொண்டவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்த்தோன்னா இந்த விடியா அரசு பெரிய அளவு நடவடிக்கை எடுக்காது. மக்களுடைய போராட்டத்தின் மூலமாகத்தான் இதை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு சிந்தையாக இதில் இருக்குது.